Hi friends, welcome to Gaja's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெண்ணிலா கேக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, முக்கால் கப் ஐசிங் சுகர், நீங்கள் நார்மல் சுகர் கூட மிக்சியில் அரைச்சி போட்டுக்கோங்க. கால் கப்பு தயிர், கால் கப்பு ஆயில், வெஜிடபிள் ஆயில், தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அதுமாரி போடக்கூடாது. ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு. ஆப்ஷன் இது வந்து ஆப்ஷன் தான், டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம். இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ட்ரேக்கு பேப்பர் போட்டு வைக்கணும், ஆயில் தடவி பேப்பர் போட்டு வைக்கணும். மாவு கலக்க பவுல். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். அவனை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரி வச்சுக்கணும். ரெண்டு லாடும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தயிர் போட்டுக்கோங்க. தயிர் லெங்ஸ் இல்லாமல் நல்லா கலருக்கீங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. தயிர் சுகர் போட்டு நல்லா லங்ஸ் இல்லாமல் கலக்கிங்க. இப்போ ஒரு ஜல்லடை வச்சு மாவு ஜலிச்சுக்குங்க. ஒரு கப் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு உப்பு. சுகரையும் தயிரையும் கலக்காச்சு. கால் கப் ஆயில் விட்டுருங்க, வெஜிடபிள் ஆயில். கேக்கு கொண்டு வாசனை இல்லாத எண்ணெயாக ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் கலக்கிக்கும். மைதா மாவு, ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, ஒரு பிஞ்சு உப்பு. ஜலிச்சுக்குங்க. கொஞ்சமாக ஜலிச்சு கிளறிட்டு அப்புறமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜலிச்சுட்டு கிளறணும். மெதுவாக கிளறிக்கிங்க, ரொம்ப அழுத்தி கிளறக்கூடாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு.
மைதி மாவை ஜலிச்சுக்கலாம். ஜலிச்சு போட்டால் தான் கேக்கு சாஃப்டாக வரும். தயிர் நல்லா இந்த மாதிரி கலருங்க. தயிர் ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வெளில வச்சுருங்க. இப்போ வந்து ஐசிங் சுகர் போட்டுக்கணும். சுகரை நல்லா கலக்கணும், லங்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. மாவை மெதுவாக அப்படி லைட்டாக கலக்குங்க, அழுத்தி கலக்கக்கூடாது. கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட் போட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இதில் இந்த ட்ரேயில் வந்து ஆயில் தடவி பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். மாவு இதில் ஊற்றிக்கோங்க. இப்படி தான் இருக்கணும் மாவு. ஊற்றிட்டு காட்டு. பாருங்கள் மாவு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இப்படி தட்டிக்கோங்க. இப்போ அவனுக்குள்ளே வைக்கலாம் மாவு. மாவு வச்சாச்சு. நான் ஒரு 20 நிமிஷம் வைக்கிறேன், நடுவில் செக் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இதுமாரி ஒரு குச்சி வச்சு இப்படி பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வெந்துருச்சு, நம்ம கேக்கு வெளியே எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறமா வெளியே கேக் எடுக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. லைட்டாக அப்படி சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க. கத்தியில் அப்படி லைட்டாக பேப்பரை எடுத்துக்கோங்க. இப்போ பேப்பர்லாம் எடுத்தாச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை அமுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.